இந்த வீடியோல லிவிங் செல்ஸ்ல நடக்க போற ரியாக்ஷன்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ் பார்க்கலாம். So reactions taking place in living cells, all living cells, enna human beings, animals, microorganisms, plants, enna la uyirulla porukal irukko adu ellathiliyume chemical reactions vandu nadandittirukku. Adha dhaan nama metabolism appdin solrom. It will be taking in a well organized and integrated manner. அதாவது ரொம்ப ஆர்கனைஸ்டா சீக்வன்ஷியலா வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகி இருக்கும். இதா சிம்பிளா சொல்லணும் அப்படினா கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் லிவிங் சிஸ்டம் இஸ் known as metabolisms. சோ இந்த மெட்டபாலிக் பாத்வே அப்படிங்கிறது என்ன அப்படிን பாத்தீங்கனா இட் இஸ் a series of enzymatic reaction. ஒவ்வொரு ஸ்டெப்புமே என்சைம்ஸ் தான் வந்து வேற ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும். சோ தி சப்ஸ்ட்ரேட் அதாவது பிரிகாசரா இருக்கிறத மெட்டபலைட் அப்படினு நம்ம சொல்றோம். அந்த மெட்டபலைட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும், அதாட்னா இன்டர்மீடியட், இன்டர்மீடியட்ல இருந்து ப்ராடக்ட். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷனை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படினு சொல்றோம். டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். So metabolism three types ah nama pudikalam. Adu enna appdin pathinga catabolism. Catabolism na degradation process. Degradation is nothing but breakdown. Degradation is nothing but breakdown. Breakdown of complex molecules into simpler ones with the release of energy. So catabolism appingum bodhu பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் வந்து சின்ன சின்ன மாலிகூல்ஸா பிரேக் டவுன் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவை அதை உடையும் போதும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனபாலிசம். அனபாலிசம் அப்படின்னா என்னன்னா பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன். அதாவது சின்ன சின்ன சிம்பிளர் காம்ப்ளோட்ஸ்ல காம்பவுண்ட்ஸ்ல இருந்து இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். இன் திஸ் ப்ராசஸ் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட். So catabolism abina breakdown, anabolism abina formation of complex molecule. Idha thavara amphibolism abindra metabolic pathway irukku. Adhavadhu oru reaction la both breakdown and both complex formation involve aayiruchna adha anabolism abin nam sollalam. So already nam enna sollitom abina catabolism abina catabolism is nothing but breakdown அப்படினு சொல்லிட்டோம். breakdown ஆகணும்னா அதுக்கு complex molecules தேவை. so இந்த catabolism three stages ஆ நடக்குது. அதாவது ஒரு small அதாவது larger compound வந்து simpler compound ஆ convert ஆகி அதுக்கு அப்புறமா அந்த simpler compound வந்து energy produce பண்ணி முடிக்கும் போது தான் அந்த process complete ஆகுது. So catabolism three stages ஆ நடக்குது அப்படி நம்ம சொல்லலாம். So stage 1ல வந்து என்ன ஆகும் அப்படினா complex molecule வந்து என்ன ஆகும் அதனுடைய building blocks அதாவது simpler compounds ஆ மாறும். For example நம்ம polysaccharide lipids proteins லாம் எடுத்துக்கலாம். இப்போ polysaccharide அப்படிங்கிறதுல என்ன இருக்கு starch இருக்கு. starch நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது what is starch? starch is a polysaccharide made up of glucose. So இந்த இது வந்து glucose units ஆ வந்து release ஆகும் நமக்கு. So இந்த formation of simple intermediates direct ஆ அது வந்து starch வந்து glucose ஆ convert ஆயிடுது. First it will be converted into a disaccharide maltose. அப்புறமா தான் அது வந்து starch ஆ convert ஆகுது. So இந்த building blocks வந்து stage 1ல produce ஆகுது அப்படினா பாத்தீங்கனா இது வந்து simpler intermediates ஆ convert ஆகும். அடுத்து for example glycolysis போறோம். glycolysis ல பாத்தீங்க அப்படினா it is lysed into pyruvate. pyruvate வந்து என்ன ஆகுது acetyl CoA வா convert ஆகுது. pyruvate அப்படிங்கிறது convert ஆகும்போது நமக்கு 8 ATPs வந்து minimum amount of ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஏடிபி எனர்ஜியை வந்து எடுத்துக்கும். ஸ்டேஜ் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த சிம்பிள் இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஏ தான் வந்து
காமன் மெட்டபாலிக் பாத்வே, அதாவது ஃபேட் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, எந்த ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் இட் வில் பி பிரேக்கன் டவுன் இன்டு சிம்பிளர் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் தென் என்ட்ரு இன்டு டிசிஏ சைக்கிள். மெயின்லி அந்த இன்டர்மீடியட்ஸ் பைருவேட்டாக இருக்கும், இல்லாட்டினா அசிடைல் கோயாவாக இருக்கும், அண்ட் தே வில் பி ஆக்சிடைஸ்டு டு ப்ரொடியூஸ்ட் ஏடிபிஸ். இதுதான் கெட்டபாலிசம். ஸோ அனபாலிசம் அப்படின்னா என்னென்னா சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ், அதாவது ப்ரிகாசஸ், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பைருவேட், அசிடைல் கோயே அண்ட் டிசிஏல இருக்கக்கூடிய இன்டர்மீடியட், அதாவது ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கிரெப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவோம், அதில் கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் ஃபார்ம் பண்ணும். ஸோ டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட், அதாவது ஏடிபி ஜிடிபி ஃபார்மில் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ஆர் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ், அதாவது ஹைட்ரஜன் எஃப்ஏடி என்ஏடிஹெச் இதெல்லாம் இந்த ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ்னுடைய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி தான் அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்ஸ் த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இஸ் ஃபார்ம்ட், இட் இஸ் தே ஆர் நாட் ரிவர்சபிள், இது வந்து இன்டிபெண்ட்டாக தான் ஆப்ரேட் ஆகும், ஸ்பெசிஃபிக் செல்லுலர் லொக்கேஷனில் தான் நடக்கும், அதுக்கான சிக்னல் ரெகுலேட்டரி சிக்னல்ஸ் கிடைக்கும் போது தான் இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இந்த கெட்டபாலிக் அண்ட் அனபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனாக இருக்கும், குரூப் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும், இல்லைன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், ஐசோமரைசேஷன் நடக்கும், பாண்ட் பிரேக்கிங் அதாவது லைசிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அதாவது 3-6 கார்பனாக இருந்தால் 3 கார்பனாக பிரேக் டவுன் ஆகிறது, இந்த ரியாக்ஷன்ஸ் தான் இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில் ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்